ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. இன்றைக்கி நம்ம ஆரோக்கிய குறிப்பில், சுடுநீரில் மிளகு சேர்த்து ஒரு மாதம் குடித்தோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பொதுவாகவே உடல்நிலை சரியில்லாத பொழுது நம்ம ஒரு அசௌகரியமாக உணர்வோம் இல்லையா? நாம் நோயால் கஷ்டப்படுகிற பொழுது நம்முடைய உடலில் உள்ள ஆற்றல் மட்டும் குறைந்து போகிறதில்லைங்க, நம்மளுடைய செயல்பாடுகளின் உற்பத்தியும் தான் சேர்ந்து குறைந்து போகிறது. அதிலும் தற்போதைய சமூக நிலையில் உடல் ஆரோக்கியத்தை முறையாக பராமரிப்பது அப்படிங்கிறது மிகவும் ஒரு விலை உயர்ந்த ஒரு ஆடம்பரமான ஒரு விஷயமாகவே மாறிவிட்டது இல்லையா? நம்முடைய முன்னோர்கள் நம்மை போலவே உணவை ருசிக்காகவும் அதனால் ஏற்படும் பிரச்சனைகளுக்காக மருந்தையும் சாப்பிட்றதில்லை, உணவையே மருந்தாக சாப்பிட்டுருக்குறாங்க. ஆனால் நாம் உணவு எடுத்துக்கொள்ளும் போது இன்றைக்கி சூழ்நிலையில் உணவை மருந்தின் அளவிலையும் மருந்தை உணவாகவும் எடுத்துக்கொள்கிறோம் இல்லையா? அதனால் நம்முடைய முன்னோர்கள் வழியிலேயே நம்முடைய கிச்சனில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்குமே என்னென்ன குணங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதற்கேற்ப அதை பயன்படுத்தி நம்முடைய நோயை குணப்படுத்தி கொள்ள நாம் முயற்சி செய்யணும். சரி வாங்க, வெறும் வயிற்றில் சுடுநீரில் 9 மிளகு சேர்த்து ஒரு மாதம் குடித்தோன்னா உடலில் ஏற்படக்கூடிய அதிக பிரச்சனைகள்லேருந்து நாம் விடைபெறலாம். மிளகில் ஆன்டி பாக்டீரியல் அதிக அளவில் இருக்கிறதுனால செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுதுங்க. தினமும் உணவில் மிளகு சேர்த்து வந்தால் மிளகில் உள்ள ஆன்டி பாக்டீரியல் தன்மை உடலில் நுழையும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி உடலில் பாக்டீரியாவினால் ஏற்படும் நோய்களை தடுத்து உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. உங்களுக்கு ஆஸ்துமா, நாள்பட்ட ஒரு மூட்டு வலி போன்றவைங்கள்லாம் இருந்துச்சுன்னா உணவில் மிளகு அதிகம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகில் உள்ள நோய் எதிர்ப்பு அலர்ச்சித்தன்மை இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வை தருதுங்க. மிளகில் எண்ணற்ற ஊட்டச்சத்துக்களான நார்ச்சத்து, விட்டமின் சி மற்றும் கே, மேங்கனீஸு மற்றும் இரும்பு சத்து இதெல்லாம் அதிக அளவிலேயே இருக்குது. மேலும் மிளகு இரத்தத்தை சுத்தப்படுத்தி உடலில் இருக்கும் ஃப்ரீ ராடிக்கல்களை வெளியேற்றக்கூடியது. உங்களுக்கு வயிறு சரியில்லைன்னா கூட இந்த மிளகை சாப்பிட்லாங்க. ஏன்னா மிளகில் உள்ள பெப்பரின் என்னும் பொருளை வயிற்றில் உள்ள ஹைட்ரோகுளோரிக் ஆசிட உற்பத்தியை அதிகரித்து செரிமான பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வை தரக்கூடியது. மேலும் வாயு தொல்லை மற்றும் வயிற்று உப்புசம் போன்றவற்றையும் போக்கக்கூடிய தன்மை இந்த மிளகுக்கு இருக்குது. உடல் எடையை குறைக்க நினைச்சிங்கன்னா மிளகை உணவில் அதிகம் சேர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா மிளகில் உடலில் சேரும்போது அதில் உள்ள கொழுப்புகளை உடைத்துவிடும். அதிலும் எடையை குறைக்க உடற்பயிற்சி, டயட் போன்றவற்றை மேற்கொண்டு வரும்போது இதனை சேர்த்து வந்தீங்கன்னா உடல் எடை விரைவில் குறைந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டுமின்றி மிளகு உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரித்து தொப்பையை கரைக்கவும் உதவி செய்து. ஸோ இன்னைக்கு நம்ம குறிப்பில் மிளகோட யூசஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி குறிப்புகள் உங்களுக்கு பிடித்து இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.